இதே பேஸையும் வச்சுக்கலாம் அப்படின்னா, அடிமைகள் வந்து எங்கேயும் வந்து லுக்கு விடாமல், அதாவது இந்த லுக்குன்றது பற்றி அமைச்சுக்கோங்க, லுக்கு விடாமல் அங்கே அங்கே எங்கேயும் லுக்கு விடாமல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. வணக்கம், இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான்களுடைய இன்ட்ரோ பார்த்துடலாம். டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வடஇந்தியாவை வந்து துருக்கியர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ துருக்கிய படையினர்கள் வந்து வடஇந்தியாவை 11ஆம் நூற்றாண்டில் கொள்ளையடிக்கிறாங்க. அடுத்த நூற்றாண்டே வந்து அவங்க கங்கை சமவெளியை வந்து தமது ஆதிக்கத்தின் கீழ் வந்து கொண்டு வர்றதுல வந்து வெற்றி பெற்றுறாங்க, சரிங்களா. ஸோ வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து வடஇந்தியாவை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொள்ளையடிக்கிறாங்க துருக்கிய படை வீரர்கள். அதுக்கப்புறம் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியை வந்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்து கொண்டு வந்துடுறாங்க. இந்த டெல்லி சுல்தான்களில் ஒரு முக்கியமான 5 வம்சங்கள் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம், சரிங்களா. இது எல்லாமே வந்து எல்லாருமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சாக்லேட் சொல்லிடுறேன். இது வந்து அகிது சைலோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா வந்து அடித்து கிழிச்சு துவைச்சு சைக்கிளில் லோடு எடுத்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஷார்ட்கட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த அடிமை வம்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அடிமை வம்சம் வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 84 வருஷம் வந்து இருந்திருக்கும். அது எப்படின்னா, 1206லேருந்து 1290 வரைய வந்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வந்து எல்லாம் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஒரு 84 வருஷம் வந்து அடிமை வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி விஷயம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கோரி அப்படின்றவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து கோர்றாங்க, அதாவது கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து, நாங்கள் வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சியை வந்து நாங்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. இல்லை ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சியை வந்து முத முதல்ல வந்து இந்தியாவில் வந்து நிறுவனது யார் அப்படின்னா வந்து முகமது கோரி, சரிங்களா. கிபி வந்து 12ஆம் நூற்றாண்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மகன்கள் இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து பண்டகன் அப்படின்ற தனி வகை அடிமைகளை வந்து பேணினார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பண்டகன் அப்படின்றது யார் அப்படின்னா, அதாவது விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். இந்த விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை வந்து குறிக்கிற சொல்லு தான் வந்து இந்த பண்டகன், சரிங்களா. இந்த ராணுவ, அதாவது இந்த விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் யார் அப்படின்னா, இந்த ராணுவ பணிக்காக வந்து இவங்களை வந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த அடிமைகள் தான் வந்து இந்த பண்டகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மாகாண அளவில் வந்து ஆளுநராக வந்து பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் வந்து சுல்தான் அப்படின்ற நிலைக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்களை வந்து பணியமர்த்து வந்து ஆளுநராக பணியமர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுக்காங்க. எப்படின்னா, சுல்தான் அப்படின்ற நிலைக்கு வந்து உயர்த்தப்பட்டதான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1206 வந்து கோரி இறந்ததுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிக்கு வந்து தன்னை வந்து அரசராக வந்து அறிவிச்சுக்கிறாரு. அது வந்து இவர் வந்து யார் அப்படின்னா, அந்த குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னா, கோரியனுடைய அடிமை, சரிங்களா. இவருடைய அடிமை தான் அந்த குத்புதீன் ஐபக். இவர் வந்து துருக்கிய படைகளுக்கு வந்து தன்னை அரசனை வந்து அறிவிச்சுக்கிறாரு இந்த கோரி இறந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1206. ஸோ இந்த கோரி எப்போ இறந்தார் அப்படின்றது எப்படி செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னா, 1206. ஸோ 12ல் பாதி 6 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 12ல் பாதி 6. ஸோ இது வந்து கோரி இறந்த வருஷம், சரிங்களா. இல்லைனா வந்து கோரி வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் வந்து அவர் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார், அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க. ஸோ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க ஆசைப்பட்டார், ஆனால் வந்து அவர் படித்தது வந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க. புதினா அப்படின்றது வந்து புதினா சட்னி, அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க. ஸோ வந்து புதினா சட்னி வந்து நல்லா வைப்பார், அதனால் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து அரசனாக வராரு அப்படின்ற மாதிரி ஆச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சொன்ன ஷார்ட்கட்டுக்கு தான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி வந்து படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இது சொல்லி வந்து யாரையும் வந்து இழிவுபடுத்துறதுக்காகவோ யாரையும் வந்து ஏளனப்படுத்துறதுக்காகவோ நான் இதை சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த அடிமை வம்சத்துடைய ஆட்சிக்கான அடிக்கலை வந்து யார் நாட்டணும் அப்படின்னா, இந்த குத்புதீன் ஐபக் தான் வந்து நட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு அடிமை, இவருக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த வம்சத்தை ஆண்டிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ஸோ வந்து இந்த அடிமை வம்சத்தை வந்து நிறுவனது யார் அப்படின்னா, குத்புதீன் ஐபக், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவ் அரச மரபு வந்து மாம்லூக் அரச மரபு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. மாம்லூக் அப்படின்னா வந்து அடிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. இந்த மாம்லூக் அப்படின்றது வந்து அரபிய சொல், சரிங்களா. இதே பேசி ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா, அடிமைகள் வந்து எங்கேயும் வந்து லுக்கு விடாமல், அதாவது இந்த லுக்குன்றது மட்டும் அமைச்சுக்கோங்க, லுக்கு விடாமல் அங்கே அங்கே எங்கேயும் லுக்கு விடாமல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ இந்த அடிமை வம்சத்தில் வந்து முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குத்புதீன் ஐபக், அப்புறம் வந்து சம்சுதீன் இல்துத்மிஸ், அப்புறம் வந்து கியாசுதீன் பால்வன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தைச் சேர்ந்தால் மாபெரும் 3 சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி விஷயம் ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்குறான், உங்கள் மிஸ்ஸுக்கு வந்து புதினா சட்னி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து புதினா சட்னி பிடிக்காது, பால்பன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க. எல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், ஏன் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஏன் வச்சுக்கோங்க, புதினா சட்னி பிடிக்குமானு வந்து உங்கள் மிஸ்ஸுக்கு வந்து புதினா சட்னி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறான். இல்லை, எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து புதினா சட்னி பிடிக்காது, பால்பன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பதில் சொல்கிறான். அந்த மாதிரி ஏன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தைச் சேர்ந்த மாபெரும் 3 சுல்தான்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த அடிமை வம்சத்தினர் வந்து இந்தியா வந்து 84 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க, இது ஏன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 84 அப்படின்றது 8ல் பாதி 4 அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா இந்த 1206 1290 வரைக்கும் வந்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து 84 வருஷங்கள் வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க, இப்படியா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட டெல்லி சுல்தான்களுடைய இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு.
அடுத்த வீடியோவில் குத்புதீன் ஐபக் பற்றி பார்க்கலாம். இந்த குத்புதீன் ஐபக் அப்படின்றது தான் வந்து அடிமை வம்சத்துடைய முதல் அரசர். சரிங்களா, நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.